எனக்கு வந்து 2 வருஷமாக வந்து ப்ளீடிங் டைம் ப்ளீடிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ணும்போது எனக்கு வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ன்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணாங்க. அந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டி எதுவுமே இல்லை, எல்லாமே பெரிய கட்டி, ஒரே ஒரு கட்டி தான், அதுவும் பெருசு 8x7 சென்டிமீட்டர், 7.5 சென்டிமீட்டர் இருந்தது எம்ஆர்ஐயில். ஸோ அப்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா சஜஷன்ஸ் வந்து யூட்ரஸையும் எடுத்துடணும், கூடையே வந்து உங்களுடைய ஓவரிஸையும் எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ நான் சஜஷன் கேட்டேன், ஏதாவது செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க. மியாட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதாவது யூட்ரின் ஆர்ட்ரி எம்பலைசேஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது இதுக்குன்னு, நீங்கள் அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ அப்போது மியாட்டில் இருக்கும்போது சேஃபி பார்க்கலான்னு சொல்லிட்டு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணேன். அவர்கிட்ட நான் வந்து ஹோப்பே இல்லாமல் தான் வந்தேன். அதாவது என்ன பெருசாக சொல்லி, ஏன்னா 8 சென்டிமீட்டர்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க எனக்கு, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி ஹோப் இல்லாமல் ஒரு வார்த்தை ஒரு கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை, சின்ன விஷயந்தான் இது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், உங்களுக்கு யூட்ரஸ் எடுக்க வந்து எடுக்க வேண்டாம், ஏன்னா யூட்ரஸ் எடுத்தால் அதனுடைய பின்விளைவுகள் நிறைய இருக்குது, நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமன்றதுனால அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதனால் உங்கள் யூட்ரஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். 1.5 hours ப்ரொசீஜர் தான், 1 to 2 hours மட்டும் தான் ஆகும் ப்ரொசீஜர்னு சொன்னாங்க. இந்த ப்ரொசீஜர்னால உங்களுக்கு வந்து பெரிய, அதாவது இதை தூக்க வேணாம் அதை தூக்க வேண்டாம், வெயிட் லிஃப்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது, அது மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதில் இல்லை. ஸோ அது இல்லாததுனால நீங்கள் இந்த ப்ரொசீஜரை தாராளமாக அனுப்பி போகலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. எனக்கும் டாக்டர் சொன்னதெல்லாம் வந்து நான் யோசித்து பார்க்கும்போது அதெல்லாம் கரெக்டாக தோணுச்சு, சரி பண்ணலான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணோம். This minimally invasive procedure involves inserting a catheter through a 1 millimeter incision in her thigh to treat large fibroids that compress her uterus. The catheter releases particles to block the blood vessel and stop blood flow to the fibroid, causing it to shrink and die. Once the fibroid shrinks, the uterine wall gets back to its normal state. ப்ரொசீஜர் முடிச்சுட்டு ஐசியில் ஒரு ஹார்ட்லி நான் 8 மணி நேரம் தான் இருந்தேன். அந்த 8 மணி நேரம் இருந்துட்டு அடுத்தது எனக்கு வார்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. வார்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்சர்வேஷன் மட்டும்தான். அடுத்த நெக்ஸ்ட் டே என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வீட்டில் நான் 2 days தான் நான் ரெஸ்டில் இருந்தேன். 3rd day நான் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில் நான் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு இடத்துல உட்கார முடியாது, எல்லா இடமும் நான் போயிட்டுருக்க வேண்டியிருக்கோம். ஃபஸ்ட்லாம் வந்து நடக்கும்போது அதை பயந்துட்டு மயக்கச்சிங்கையாக விழுந்துருவோமோ அப்படிலாம் ஒரு ஃபீல்னஸ் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு புதிய ஒரு தெம்பும் கிடச்சிது, கான்ஃபிடென்ட்டும் கிடச்சிது.